ஐ.எஸ் பயங்கரவாதிகளை இந்த நாட்டிலிருந்து துடைத்தெறிய வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் மற்றும் அவற்றை தடுக்க முடியாமற் போனவை குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் முன்னிலையாகியுள்ளார். இதன்போது அங்கு சாட்சியம் அளிக்கும் போதே ரிஷாட் பதுதீன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தெரிவிக்கையில், எனக்கு இப்ராஹிமை ஒரு வர்த்தகராக மாத்திரமே தெரியும். அவருடன் 10 முதல் 15 மேற்பட்ட வர்த்தகர்களை நிசாந்தித்து பேச வருவார்கள். வர்த்தகர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் காணப்படுமாயின் அவர்கள் என்னோடு பேச வருவார்கள். நானும் அவர்களுடன் அது தொடர்பாக கலந்துரையாடல்களில் ஈடுபடுவேன் என்றார். அத்துடன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கும் என்று எங்களது மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது. ஏனிய மதத் தலைவர்களை கொலை செய்யுமாறு தற்கொலை தாக்குதல்களை நடத்துமாறும் இஸ்லாத்தில் கூறப்படவில்லை. இவ்வாறானவர்களை இஸ்லாமியர்களாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் ஐஎஸ் பயங்கரவாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த அமைப்பினரை இந்த நாட்டிலிருந்து துடைத்தறிய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும், ஜக்ரான் ஒரு மௌலவியோ அல்லது அவர் ஒரு மத போதகரோ இல்லை என்றும் ரிஷாட் மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிட்டார். நீங்கள் பயங்கரவாதி ஜக்ரானை சந்தித்துள்ளீர்களா என முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜக்ரானை இதுவரை சந்தித்ததில்லை எனவும் தெரிவித்தார். எனினும், நீங்கள் ஜக்ரானுடன் உள்ள ஒளிப்படங்களை பௌத்த மதகுரு ஒருவர் ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டுள்ளாரே என தெரிவுக்குழு உறுப்பினர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ரிஷாட், அந்த ஒளிப்படங்களை நானும் ஊடகங்களில் தான் பார்த்தேன். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் எனக்கு எதிராக சில ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அவ்வாறு பௌத்த மதகுருவினால் வெளியிடப்பட்டுள்ள ஒளிப்படத்தில் காணப்படுவது ஜக்ரான் இல்லை, அது வேறு ஒரு மௌலவி எனவும் குறிப்பிட்டார். இதனிடையே இலங்கையில் 50 பயங்கரவாதிகள் உள்ளதாக துருக்கி அரசாங்கம் அறிவித்திருந்தது. அது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ஊடகங்கள் வாயிலாகவே தான் அதனை அறிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.